रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयापनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरूपव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापितायुव तयस्तनया विभूतिस्सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः सुरपतेर्वकुलाभिरामं श्रीमत्पतञ्जयुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं शरस्तमहदाह्वय भट्टदासश्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्तु नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वात्पदं श्रीसर्वोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् तिरुवळिदिनाडेन्द्रुं तेन्कुरुहूरेन्द्रुं மறுவினியவன்பொருணென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் இந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரெஞ்சேன் மனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடையப்பட்டு ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தெளிக்கும் பேராத உள்ளம் பெறா வாண்டிகளும் கோரி மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயின்பால் வளர்த்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்கநெறியும் தடையாகி துப்பியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுவையறுகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம் சேதிராடீந்து தத்வேரித ஸ்ரீமத்ரீ குருபேச கிளுத்தசடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேத கிருதாஜ்ஞயா சுதிசிர சூரியப்பசாரத்ரமாத வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதாத்திக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சன்னிதத்தாம் சதாகிருதி पितामहस्यापि पितामहस्य सुतंवरेण्यं शठगोपसूक्तेः सहस्रशतसंख्यकभाष्यकारं कठारिनामानमहं प्रपद्ये स्वामि நம்மாழ்வார் நாயிகா பாவத்திலே ஊது விழக்கூடிய பாசுரங்கள் என்று சில பாசுரங்கள் இருக்கின்றன. அஞ்சனே மடனாரா என்பதிலே ஆரம்பம் இது. இப்பொழுதும் சில பட்சிகளை தூது விடுகிறார். எப்பவுமே தூது அனுப்புவதற்கு பட்சிகள் தான் சிரேஷ்டமானவை. மற்றெல்லாம் தூது அனுப்புறதை காட்டிலும் பட்சிகள் அந்த காலத்திலேயே அதாவது செய்தியை சிறப்பாக கொண்டு போய் கொடுக்கும் அப்படின்னா ரொம்ப பிரசித்தமா இருக்கிற அப்படினால அதனால்தான் சுவாமி தேசிகன் வந்து ஹம்ச சந்தேசம் அப்படின்னு சாதிக்கிறார். காளிதாசன் பாடினது மேகதூதம் அப்படின்னு அதை காட்டிலும் விசேஷமாக அமைக்கலாம் அப்படின்னு பார்த்து அமைச்சிருக்கார் சுவாமி. அதுல மேகத்தவை ஒருத்தன் தூது விடுறான் இருக்கட்டும். ஆண்டாள் கூட பின்னியில மேலாப்பு விரித்தாற் போல் மேகங்கள் என்பதாக விடுகிறார். ஆனால் அதுல ஒரு சந்தேகம் காளிதாசனுக்கு, மேகத்தவை தூது விட முடியுமா? மேகம்ங்கிறது ஒரு அச்சேதனமான வஸ்துவாச்சு, அது எப்படி தூது போய் நம்ம விஷயத்தை போய் சொல்லுன்னா எப்படி சொல்லும் அப்படின்னு கேட்டு அவனே பதில் சொல்றான். சாமார்த்தாகி பிரகணி கிருப்பனாக சேத்தனா சேத்தனேசு அப்படின்னு காமத்துல வசப்பட்டு இருக்கிற அப்படின்னாலே ஒரு எக்ஷனானவன் சேத்தனமா இருந்தா என்ன, அச்சேதனமா இருந்தா என்ன, எதை பார்த்தாலும் அவன் விகற்றக்கூடிய நிலையிலே இருப்பான் அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த மாதிரி இல்லாமல் சுவாமி தேசிகன் வந்து அம்சத்தை தூத்து விடுறேன்னு சொல்றார். அவரே சொல்றார் அந்த மாதிரியாக பட்சிகளை தூத்து விட்டால் அது ஒரு விதத்துல ஒரு விசேஷம், மேகங்களை தூது விட்டால் அது ஒரு விதத்தில் ஒரு விசேஷம். சுவாமி தேசிகன் என்ன சாதிக்கிறான்னா, தேசிகாக தத்திர தூதாக அப்படின்னு தூது அனுப்புவவர்களெல்லாம் ஆச்சாரியர்கள்னு அர்த்தம். தூது அனுப்புபவர்கள் இருக்கையோ அவர்கள்லாம் ஜீவாத்மாக்கள். அப்புறம் யாருக்கு தூது அனுப்புகிறாளோ அவர்கள்லாம் பரமாத்மா. பரமாத்மாவுக்கு அந்தந்த திவ்ய தேசத்தை எம்பெருமானுக்கு
ஜீவாத்மாவானவன் ஆச்சாரியர்களே தூதராக ஜடகர்களாக ஆச்சாரியர்கள் தானே சேர்த்து வைக்கிறார். ஆச்சாரியர்கள் தான் சிஷ்யர்கிட்ட பெருமாள் கிட்ட போய் மனசமர்ப்பணம் பண்ற. பெருமாள் கிட்ட இருந்து சிஷ்யர் கிட்ட வந்து பெருமாளுடைய நிலையை எல்லாம் எடுத்து சொல்ற. சர்வாத்மான் உட்கார்ந்திருக்கான், சர்வேஸ்வரன் உட்கார்ந்திருக்கான் அப்படின்னு. அப்போ அப்படி ஒரு ஆச்சாரியர்கள் தூத கிருத்தியம் மாதிரி ஒரு கிருத்தியம் பண்ணி ஒரு ஆச்சரியமான காரியத்தை பண்ணி இந்த ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் சேர்த்து வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆச்சாரியனுக்கு பிரத்யுபகாரம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பிரத்யுபகாரம் என்ன பண்ண முடியும்னு எந்த சாஸ்திரத்திலையும் சொல்லல. உண்மையில பார்த்தா அது பெருமானுக்கும் தெரியாது. அதனால அப்பிரத்யுபகரண ஜியா அப்படின்னு வாங்க தேசியம் வந்து பிரத்யுபகாரம்ல ஒண்ணும் பண்ண முடியாது என்று சாதிக்கிறேன். இப்படிப்பட்ட முகோபகாரம் பண்றார், ஒரு நாயகனும் நாயகியும் சேர்த்து வைக்கிறார் அப்படின்னா அவளுக்கு அதுக்காட்டும் ஒரு பெரிய லாபம் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. அதனால அவர்கள் என்ன பண்ணாலும் பிரத்யுபகாரம் பண்ணதாக அவர்களுக்கு திருப்தி இருக்காது இல்லையா. அந்த மாதிரியா இந்த ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் சேர்த்து வைக்கிறார் அப்படின்னா அவருக்கு என்ன பிரத்யுபகாரமும் நம்ம பண்ண முடியாது. அதையும் கூட சேர்த்து காண்பிப்பதாக இங்கே புல்லுல காலீரோ புவனி முழு காலீரோ அப்படின்னு ஆச்சரியமாக ஆரம்பிக்கிறார். பட்சி பெயர்கள்லாம் பின்னாடி இருக்கட்டும், நீங்க ஜீவிகண்ட லோகத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன், இல்ல சகல லோகங்களையும் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் ஆண்டு கொண்டு இருப்பீர்களா அப்படின்னு கேட்கிற. அந்த மாதிரி எத்தனை கொடுத்தாலும் திரைலோக்கியம் மொத்தத்தையும் கொடுத்தாலுமே அவர்கள் செய்கிற உபகாரத்துக்கு பிரத்யுபகாரமாக பதில் உபகாரமாக ஆகிவிடாது அப்படின்னு ஒரு சாஸ்திரார்த்தத்தையும் சாதிக்கிறார். இதனால் ஒவ்வொரு பாசுரத்துக்குமே அந்த மாதிரி நான் இதை கொடுப்பேன் இதை கொடுப்பேன் என்பதெல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் பிரத்யுபகாரம்ங்கிற அர்த்தத்துல இல்லை, அதெல்லாம் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுக்கிறேன், நீ ஏற்றுக்கொள்ள வேணும் என்று பிரார்த்திப்பதாக அர்த்தம். அதான் முதல் பாசுரத்திலே பொன்முலகாளீரம் சொல்லிட்டு அதற்காட்டிலும் வேற என்ன வேணும், சீவிகந்த லோகத்தையே ஆழ்வீர் மூலம் அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லையா. அதை நாம பார்த்தோம், பொன்னுலகாளீரோ புவனி முழு காளீரோ அப்படின்னு நல்ல புள்ளினங்காள் என்று கூட்டார். இப்ப இரண்டாவது பாசுரத்திலே கிளிகளை தூது விடுகிறார். மைய மறுவாள் நெடுங்கண் மங்கே மாறும் உண்டு என் கையிலிருந்து மெய்யமர் சின்னடிசில் நிச்சல் பாலொடு மேவீரோ ஐயமர் சக்கரத்து என் கனிவாய் பெருமானை கண்டு மெய்யமர் காதல் சொல்லி கிளிகாள் விரைந்தோடி வந்து. கிளிகளே நீங்கள் இங்கிருந்து போய் எம்பெருமானை காணுங்கள், கை அமர சக்கரத்து பெருமான் என் கனிவாய் பெருமான் அவனை கண்டு என்னுடைய காதலை அவனிடம் சொல்லுங்கள், என்னுடைய காதல் மெய்யானது என்று சொல்லுங்கள், என்னுடைய காதல் நிலையானது என்று சொல்லுங்கள். இதை அவனிடம் சொல்லி அவன் என்ன பதில் சொல்கிறானோ அதை உடனே வேகமாக விரைந்து பறந்து வந்து என்னிடம் அதை சொல்லுங்கள், நான் அதை கேட்டு சந்தோஷப்பட என்னோடு கூட இருக்கக்கூடிய தோழிமார்கள் பலர் அவர்கள் எல்லாருமே மிகுந்த சந்தோஷத்துடன் அலங்காரங்களை எல்லாம் பண்ணிக்கொண்டு ஆனந்தமாக இருப்பார்கள். அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர்கள் கண் முன்னே என்னுடைய கையிலே உங்களை வைத்து உங்களுக்கு மெய்யோடு கூடிய இந்நதியிலும் பாலும் எல்லாம் சேர்த்து நான் தருவேன், நீங்கள் என் கையிலே இருந்து கொண்டு இதையெல்லாம் நிச்சயமே ஆதரித்து ஆனந்தமாக இருக்க வேணும், இருப்பீர்களோ இதையெல்லாம் ஏற்றுக்கொள்வீர்களோ என்பதாக இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். கிளிகாள் அப்படின்னு ஒரு கிளியில கிளிகளை எல்லாம் கூப்பிட்டு வீட்டு அனுப்புவதாக அழகான பாசுரம். நீங்கள் இங்கிருந்து போகணும், எம்பெருமானை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஐயமர் சக்கரத்து என் கனிவாய் பெருமானை கண்டு அப்படின்னு சதிக்கிற. கையிலே சக்கரத்தை உடையவன் கனிவாய் அப்படின்னா சிவந்த கனி போன்ற பிம்பாசனம் என்று சொல்கிறார், அப்படிப்பட்ட திருப்பவள செவ்வாயை உடையவன் அப்படிப்பட்ட பெருமானை கண்டு அப்படிங்கிறார். எல்லாம் அழகா அர்த்தம் சாதிக்கிறார். கையமர் சக்கரத்துன்னு ஏற்கொண்டார், சக்கரம் கையில தானே இருக்கும், சக்கரம் பெருமாள் கையில் வச்சுட்டு இருக்க அப்படிங்கிறத இது விசேஷமா எதுக்காக சொல்றாருன்னா அந்த அழகுக்காக சொல்றாரு. அந்த கையில இருக்கிறபடினாலே சக்கரத்துக்கு அழகு, சக்கரம் இருக்கிறபடினாலே திரு கைகளுக்கு அழகு,
இப்போ இரண்டும் ஒன்றுக்கொன்று அழகு சேர்த்து கொண்டு இருக்கு என்கிற அர்த்தத்தை நான் முன்னாடியே பார்த்தோம் இல்லையா. அதுதான் அழகா சொல்ற, ஒரு தாமரையிலே ஒரு தாமரை பூத்தா போதே திருக்கையும் திருவாளியும் சேர்ந்து இருக்கிற அழகானும் அப்படின்னு. அந்த திருக்கையும் திருவாளியும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அழகு அது, இதான அதுக்கு அழகா. அதனால இதற்கு அழகான்னு சொல்ல முடியாதபடி ரெண்டு நாளையும் பரஸ்பரம் அழகு சேர்த்து கொண்டு இருக்கக்கூடிய திவ்ய ஆயுதமும் எம்பெருமானுடைய திருக்கையும் இதைதான் சேவிக்கணும். சக்கரத்தோடு இருக்கக்கூடிய பெருமானை சேவித்தால் நமக்கே ஆச்சரியமா இருக்கு. அதனால நீ போய் அப்படிப்பட்ட எம்பெருமானை காண வேண்டும் அப்படின்னு சொல்ற நாயக்கியானவர். அந்த கிளிகளை கூட்டு கிளிகளை நீங்கள் போய் என் பெருமானை கண்டு என் நிலைமையை எடுத்து சொல்லுங்கள் சொன்னா போறாரா. இதுக்கு இதெல்லாம் சொல்றார் அப்படின்னா என்ன அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிளிகிட்ட சொல்லி கொடுக்கிறார். நீ இப்படிப்பட்ட பெருமானை நீ காண வேண்டும், என் கல்வாய் பெருமானை கண்டு அப்படிங்கிற ஆனக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருக்கே, எனக்கு இல்லையே, நான் இங்கே உட்கார்ந்துருக்கேனே. ஆனால் உங்களுக்கு அந்த பாக்கியம் இருக்கிறபடினாலே நான் என் பெருமானுடைய கதையை தான் பேசிட்டு இருக்கேன். கைய மாதிரி தக்கடத்து என் கனிவாய் பெருமான் அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கேன். ஆனா அது நேர பார்க்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு தான் இருக்கும். என்னதான் வாயால சொன்னாலும் அப்போ வரக்கூடியது பரோட்சமான ஞானம் தானே, நேர பார்த்தாதானே அந்த பிரத்யேகமான அனுபவம் அப்படிங்கிறது கிடைக்கும். அது உங்களுக்கு தானே கிடைச்சிருக்கு என்பதாக ஒரு பொறாமையுடன் பேசக்கூடிய பாத்திரம் மாதிரியும் தெரியும். இங்க போய் பாருங்கள் அப்படின்னு கொடுத்து வைத்தவர்கள் ராம கமலபக்தராட்சா சர்வசத்வ மனோகரா ரூபதாட்சிண்ய சம்பன்னா பிரசூனோ ஜனகாத்மதே. அதாவது பெருமாள் ராமன் எப்படி இருப்பார் அப்படின்னு சீதா பிராட்டி கேட்கிறார். அப்போ ஆஞ்சநேயர் திருவடி பதில் சொல்றார். ஏன்னா சீதா பிராட்டிக்கு இல்லாத பாக்கியம் இவருக்கு, திருவடிக்கு மாத்திரம் இல்லை வானரங்களுக்கு எல்லாருக்குமே, எல்லாரும் சேமிச்சுட்டு இருக்காங்க பெருமானை அப்படின்னா சீதா பிராட்டி நான் தான் எனக்கு தான் கொடுத்து வைக்கிறேன், நீங்கள் இருக்கீங்களே ராம கமல பத்ராட்சா அப்படின்னு சொன்ன ஆஞ்சநேயர் சொல்ற சர்வசத்வ மனோகரா எல்லா தத்துவங்களுக்கும் ராமன் அழகானவன் அப்படின்னா சீதா பிராட்டி மாத்திரம்தான் ராமன் அழகானவர் அப்படின்னு சொல்றான்னு மாத்திரம் இல்லை, அங்க காட்டுல தபஸ் பண்ணக்கூடிய ரிஷிகள் எல்லாம் பார்த்து எத்தனை ஆச்சரியம் எத்தனை சௌந்தரியம் அப்படின்னு ஈடுபடுறான், ஆரீசன் ஈடுபடுறான், துப்பனக்கா ஈடுபடுகிறார், குரங்குகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றன. சர்வசத்வ மனோகரா இன்னார் இவர் என்கிற வித்தியாசம் இல்லாமல் சகல ஜந்துக்களும் உட்பட மொத்த பேரும் பெருமாள் கிட்ட ஈடுபட்டு இருக்கும்படியான எல்லாருடைய மனசையும் அபகரிக்கக்கூடியவன் எம்பெருமான், சர்வசத்வ மனோகரனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் ஆஞ்சநேயர் தன் நிலைமையும் கூட சேர்த்து அழகா சொல்றார். சீதா பிராட்டிக்கும் இதனான ஒரு பொறாமை ஒன்று இருக்குமா, அந்த மாதிரி கிளிகளே உங்களுக்கு இருக்கக்கூடிய பாக்கியம் நீங்கள் என் கனிவாய் பெருமானை கண்டு என்னுடைய கனிவாய் பெருமானை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நான் பார்க்கணும் என்னன்னு ஒரு படம் போடுற, நான் தானே பார்க்கணும், நான் பக்கத்திலே இருந்து நான் சேவித்துக் கொண்டிருக்கணும், ஆனால் எனக்கு இல்லாத பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கிறது அது. கையமறு சக்கரத்து என் கனிவாய் பெருமானை கண்டு அன்று போடுற கனிவாய் பெருமான் அப்படின்னும் போது அங்கேயும் சொல்லான் சொல்ற திருவாழியை கண்ட பிரீதியானே புதுக்கணித்த திரு பவளத்தின் அழகாலும் என்னை அடிமையாக்கினவனுடைய அழகை கண்டு நீங்கள் சமர்த்தராய் அப்படின்னு உங்களுக்கு இதுதான் பரம பாக்கியம். அதாவது கையமர் சக்கரம் என்று சொன்னார், அந்த கையில இருக்கக்கூடிய சக்கரத்தை பார்த்து எம்பெருமானுக்கு அப்படியே ஒரு பிரீதி வருகிறதாம். சக்கரத்தாழ்வார் கையில இருக்கிறத பார்த்து பெருமானுக்கே ரொம்ப பிரீதி வந்து அந்த உள்ள இருக்கக்கூடிய பிரீதியானது வெளியில தெரியும் இல்லையா, அந்த மாதிரியாக திருப்பவளத்திலே அது தெரியும். உள்ள சந்தோஷமா இருந்தா கண்ணுல தெரியும், உள்ள சந்தோஷமா இருந்தா அவனுடைய உதட்டுல கூட தெரியும், சந்தோஷமோ துக்கமோ எல்லாம் தெரியும். அந்த கையிலே கையமர் சக்கரத்து அந்த சக்கரத்தாழ்வானை பார்த்து எம்பெருமானும் மிகவும் பிரீதியோடு கூட அவர் ரொம்ப அலங்காரத்தோடு கூடிய சௌந்தரியத்தோடு கூடிய திருப்பவளத்தோடு எம்பெருமான் சேவை சாதிக்கிறார் அப்படின்னு. திருப்பவளத்தின் அழகாலும் என்னை அடிமையாக்கினவனுடைய என் தனிவாய் பெருமான் சொல்றாங்க, இந்த அழகை காண்பித்தான் என்னை அடிமை காண்பித்துதான் என்னை அடிமையாக்கினான் அந்த எம்பெருமான் அப்படின்னு அதை ஞாபகப்படுத்தி சொல்கிறார் இந்த நாயகியான முன்போர்களும் சேவித்தேன்.
அப்போ கையமர் சக்கரத்து கனிவாய் பெருமானை சேவித்தப்புறம் அவனுக்கே நான் தோற்று போனேன். அப்படி இருக்கக்கூடிய என் கனிவாய் பெருமானை நீங்கள் பார்த்து அப்புறம் என்ன செய்யணும்னா நீங்கள் சமுத்திரராய் அப்படின்னு அதனாலே ரொம்ப சந்தோஷத்தை அடைந்தவர்களாய் மெய்யமர் காதல் சொல்லி என்னுடைய காதலை பற்றி சொல்ல வேண்டும். என்னுடைய காதல் மெய்யானது, என்னுடைய காதல் அமர் ஆனது. மெய்னா சத்தியமானது, அமர் தான் நிலையான அமர்ந்திருக்கக்கூடியது நிலையானது அப்படின்னு சொல்லுங்க. என்ன சொல்லணும்னு கேட்டா பிள்ளை சொல்றார், அவளுக்கு உன் பக்கம் உள்ள ஸ்நேகம் மெய்யான ஸ்நேகம் என்று அவனுக்கு சொல்லி அப்படின்னு திருவாள் சபை சொன்னோம். அவள் உங்களுக்கு ஸ்நேகம் வைத்திருக்கிறாளே பிரீதி, அது சத்தியமானது அப்படின்னு சொல்லணுமா. ஏன்னா சத்தியமானதுன்னு சொல்லுவானேன் அப்படின்னா அழகா சாதிக்கிறார். உன்னுடைய ஸ்நேகம் மாதிரி இல்லை அப்படின்னு, உன்னுடைய ஸ்நேகம் சத்தியமா அசத்தியமானு புரியலை, உன்னுடைய ஸ்நேகம் நித்தியமா சஞ்சலமா அப்படின்னு தெரியலை. ஆனா அந்த மாதிரி இல்லை, இந்த பராங்குச நாயகிக்கு உன்னிடம் இருக்கக்கூடிய பிரேமமானது இது சத்தியம் சத்தியம், அது அத்தனை சத்தியம், அது திருடமானது அப்படிங்கறத சஞ்சலமும் இல்லாமல் இப்பவுமே ஸ்திரமானது அப்படிங்கறத அவனிடம் போய் சொல்லுங்கள் அப்படின்னார். மெய்யமர் காதல் சொல்லி கிளிகால் விரைந்து ஓடி வந்தே சொன்னப்புறம் என்ன பண்ணா விரைந்து ஓடி வரணும். அப்படி அவன் என்ன என்ன பதில் சொல்கிறானோ அவன் அருளி செய்யும் வார்த்தைகளை நான் முடிவதற்கு முன்னே விரைந்து ஓடி வந்து எனக்கு சொல்லி என்னை தரிசித்து அப்படிங்கிற சீக்கிரம் வாங்கோ, நான் தரிக்க மாட்டேன். நான் உயிர் முடிவதற்கு முன்னே அவனுடைய பிரிவினாலே நான் உயிர் முடிவதற்கு முன்னே விரைந்து ஓடி வர வேண்டும். உங்களை பார்த்து நான் சந்தோஷப்பட வேண்டும், நீங்கள் வரைவதை பார்த்து நான் உயிர் தரிக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை நான் கேட்டு என் உயிர் தரிக்க வேண்டும். அதனாலே அதற்காக நீங்கள் அங்கே ரொம்ப நாள் தாமதித்து இருக்காமல் என்னுடைய நிலைமையை பார்த்து வேகமாக ஓடி வந்துவிடுங்கள் அப்படின்னு. இங்கே சாக்கிய அழகா சாதிக்கிறார், அவனோடே கூட வருகிறோம் என்று அங்கே நில்லாதே அப்படின்னு. என்ன பெருமாள் போறாங்களோ அப்ப அவனோடு கூட வந்தா போதும் அப்படின்னு நினைச்சு நாங்கள் அவன் வருவதற்கு முன்னாடி நீங்கள் ஓடி வந்து விரைந்து ஓடி வந்து என்னிடம் அவன் அவருடைய சமாதான வார்த்தையை பதில் வார்த்தையை எனக்கு எடுத்து சொல்லி என் உயிரை நீங்கள் தரிக்க வையுங்கள் அப்படின்னு அழகா சொல்ற. அதாவது எப்படி ஆனால் ருக்மிணி பிராட்டி காத்திருக்கார், செய்தி சொல்லி அனுப்பிச்சார். துவாரகையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணனுக்கு ஒரு பிராமணன் மூலமாக செய்தி சொல்லி அனுப்பிச்சார். ஆனால் விவாகத்துக்கு குறித்த நாள் ஆயிடுச்சு, அதுக்கு முன்னாலும் ஆயிடுச்சு, ராத்திரி வேளையும் வந்துருச்சு. ஆனால் போன பிராமணர் செய்தி வரல, கண்ணன் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அப்போ விஷய பிராட்சி ரொம்ப கவலையோடு இருந்தாராம். அப்போ தெரியாமா அந்தரிதகா, ஐயோ இன்னும் ஒரு ராத்திரி தானே பாக்கி இருக்கு, இந்த போனவரும் திரும்பி வரலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாராம். அந்த சமயத்துல திடீர்னு அவருடைய தலை தென்பட்டு அந்த போன பிராமணர் திரும்பி வந்துட்டார். அதை பார்த்த உடனே ருக்மிணி பிராட்டிக்கு அடைந்த சந்தோஷத்துக்கு எல்லையே கிடையாது. அதுக்கப்புறம் கண்ணன் வரான் வரலைங்கிறது இருக்கட்டும், இவர் வந்துட்டார் இல்லையா, இதுவே பெரிய லாபம். இவர் அங்கேயும் செய்யினாலேயே சொல்லிட்டேன் கண்ணன் வரான்ங்கிறது சக்சஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன், காரியம் ஆயிடுச்சு சக்சஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அதுல வர சந்தோஷம் இருக்கட்டும், ஐயோ இந்த பிராமணர் எனக்காக போன இவர் கூட திரும்பி வரல, இவர் வந்தானா இவரை சொல்லி இவரை பார்த்தாலும் நான் உயிர் தெரிவித்து இருப்பேன், இல்லாட்டா மனசபடியே கிடந்து தவிக்கிறது படாத பாடு பட்டு இருக்கார். அதுக்கப்புறம் அவர் வந்து அவரை பார்த்தவுமே அவருக்கு என்ன பண்ணலாம் பார்த்து மறுபடியும் ஒரு பேர் கிராட்டி இங்கே மாறலாம் அவருக்கு என்ன கொடுக்கலாம்னு பார்த்தேன். இந்த கண்ணனோடு சேர்த்து வைக்கக்கூடியவர் இந்த பிராமணர், அவருக்கு என்ன கொடுக்கலாம்னா எத்தையும் கொடுக்கலாம். இப்போ பொருளமானோ இந்த நாயகி சொல்ற மாதிரி சொல்லலாமே எல்லாத்தையும் கொடுக்கலாம், ஆனா அதெல்லாம் கொடுக்கக்கூடிய நிலைமையில ருக்மிணி பிராட்டி அப்போ இல்ல. அதனால என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டான்னா, அனாமசா வேற எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில இருக்கிறதுனால அந்த பிராமணரை பார்த்து கைப்பூப்பி தலை வணங்கினாராம், தன்னுடைய தலையே கொடுத்தாராம் பிராட்டியார் அப்படின்னு அழகா ஒரு சிவன் பாகவத்துல அந்த ரீதியிலே இங்கே இவர் அதன் கிளிகளே எம்பெருமான் வரும்போது நானும் கூடவே வருகிறேன் என்றெல்லாம் இருந்து விடாதீர்கள். உங்களை பார்த்து நான் ஆறி இருக்க வேண்டும், உங்களை பார்த்து நான் தேடி இருக்க வேண்டும், உங்களை பார்த்து நான் உயிர் தரிக்க வேண்டும். அதனால் விரைந்து முதலிலே நீங்கள் ஓடி வாருங்கள், அதுக்கப்புறம் எம்பெருமான் வந்து என் உயிரை காப்பாற்றுவான் அப்படின்னு.
அது அழகா சொல்றேன். எப்படியானால் பெருமாள் வந்து அயோத்திக்கு திரும்பி எழுதினார் ராவண வதம் முடிஞ்சப்புறம். பரதாழ்வான் காத்துருக்கார், பெருமாளும் அவருக்காக தான் அங்கிருந்து புஷ்பகவிமானத்துல வர. ஆனாலும் சமயம் ஆயிடுச்சு. அப்ப பெருமாள் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா, நான் திருவடி ஆஞ்சநேயர் கூட்டு, நீ போய் பரதனுக்கு முதல்ல ஆஸ்வாசனம் பண்ணி விடு, நான் பின்னாடியே வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. நடுவில் பரத்வாஜ ஆசிரமத்துல இறங்குற இப்படி எல்லாம் இருக்கு. ஆனால் நான் வர வரைக்கும் பரதன் காத்துட்டு இருக்க மாட்டான். ஒரு 14 வருஷம் ஆயாச்சுன்னா அதுக்கு மேல ஒரு க்ஷணம் கூட அவன் காத்துட்டு இருக்க மாட்டான். அந்த பிரிவு அவனுக்கு தாங்காது. 14 வருஷம் தான் கஷ்டப்பட்டு பிரிவை தாங்கிட்டு இருக்கான், இனிமே தாங்க மாட்டான். அதனால அவரை ஆஸ்வாசனம் பண்ணுவதற்காக முதல் நீர்ப்போம் அப்படின்னு ஆஞ்சநேயரை சொல்லி அனுப்பிக்கிறார். வலை கூட போகலாம், ஆனால் என்ன கேட்டேன், இது ஒரு ரசம் ஆஞ்சநேய. அதாவது பெருமானை பார்ப்பதற்கு ஆஞ்சநேயரை பார்த்து அங்கிருந்து ஒரு செய்தி ஒண்ணு வருது வச்சுக்கோங்க, அந்த செய்திக்கு சமம் எதுவும் கிடையாது. அவரே நேரம் வந்தா கூட அந்த செய்திக்கு சமம் கிடையாது. வந்துட்டு இருக்கார் உனக்காக பெருமாள் வேகமா வந்துட்டு இருக்கார் அப்படின்னு ஆஞ்சநேயர் போய் சொன்னா, அப்படியா என்ன சரித்திரம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு ஆஞ்சநேயர் மொத்த கதையும் விஜயாபனம் பண்ற. எங்கிட்ட விஜயாபனம் பண்ண வேண்டாம், பாதுகைக்கு போய் விஜயாபனம் பண்ணுங்க அப்படின்னு பரதன் சொல்றாரு. சரின்னு சொல்லி பாதுகை கிட்ட போய் இந்த ராவணவதாதி காரியங்கள் எல்லாம் மொத்தத்தையும் ஆஞ்சநேயர் விஜயாபனம் பண்றாரு. அதை கேட்டு பரதன் அப்படியே குலகாங்கிகளாக ஆச்சரியமா நிற்கிறார் அப்படின்னு ராமாயணத்திற்காக வரும். இந்த ஒரு பாக்கியம், அதாவது இந்த ஒரு சந்தோஷம், இது நேர போய் நின்றா கிடைக்காது. நல்ல செய்தி போகணும், அதுக்கப்புறம் தான் இந்த நேரம் போகணும். அந்த மாதிரி ரீதியில பெருமாள் என்ன பண்ற, அந்த பரதாழ்வானுடைய அந்த ரசத்தை ரச அனுபவத்தை தெரிந்தவரான அப்படின்னாலே அவரை ஆற்ற வேண்டும் என்பதற்காக முதல்ல திருவடியை கூட்டிட்டு அனுப்பிச்சாராம், நீ போதும் முதல்ல அப்படின்னு. இதுல கூட இன்னொரு விசேஷம் இருக்கு, அடியே அடிக்கடி சொல்லுவதுண்டு ஸ்ரீமத் ராமாயணத்துல. என்னன்னு கேட்டா, அங்க போய் பரதாழ்வான் கிட்ட போய் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரதாழ்வானுடைய இங்கிதங்களை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோ அப்படின்னு சொன்னார். அவருடைய முகம் எல்லாம் எப்படி இருக்கு என்ன என்பதெல்லாம் பார்த்து வச்சுக்கோ. அதையும் பெருமாள் தான் சொல்ற, எனக்கு அதெல்லாம் தெரியணும் அப்படின்னா. இது ஏன் பெருமாள் சொன்னார் இப்படி பரதாழ்வானுடைய இந்திரியங்களை எல்லாம் பார்த்து வச்சுக்கோ அப்படின்னு ஏன் பெருமாள் சொன்னார் அப்படின்னா, இதுக்கு சாதாரணமாக என்ன அர்த்தம் சொல்வார்கள் அப்படின்னா, 14 வருஷம் கழிச்சு பெருமாள் திரும்பி வர, இந்த 14 வருஷம் ராஜ்யபுரி வாழ்ந்த பரதம் தான் பண்ணிட்டு இருக்கார். அதுக்கு இந்த பேர்ல பரதம் தான் ராஜ்யபுரி வாழ்ந்த பண்ணிட்டு இருக்கார். ஒரு 14 வருஷம் ராஜ்யத்துல இருந்தவனுக்கு திடீர்னு விட்டு போட்டு ஒரு பதவி விட்டு போட்டு இனிமே நீ ராஜா இல்ல அப்படின்னு சொன்னா அவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாம தானே 7 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு தோணும். 14 வருஷம் ஒரு சாதாரண பதவியில இருந்து கூட பதவி விட்டு இறங்கணும் அப்படின்னா மனசு கஷ்டமா இருக்கும். வேற ஒரு சாதாரண நீ இறங்கிடும் அப்படின்னா அவருக்கே மனசு கஷ்டமா இருக்கும். அதனால பரதன் ராஜ்யத்துல முதல்ல ஏன்னா ராஜ்யம் வேண்டாம் வேண்டாம், அது 14 வருஷம் முன்னாடி சொன்னது பழக்கம் எடுத்துட்டு இப்போ 14 வருஷம் பழக்கப்பட்டவர்களுக்கு அதை எதுவுமே விட முடியாது. அதனால அப்படி ராஜ்யத்துல இருந்து பழக்கப்பட்ட அப்படின்னாலே அவன் விட தயார் இல்லாமல் இருக்கலாம். அப்படி பரதன் ராஜ்யம் வேணும்னு ஆசைப்பட்டான்னா பரதனுக்கே ராஜ்யத்தை கொடுத்து மறுபடியும் காட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக பெருமாள் சொன்னார் அப்படின்னு அர்த்தம் சொல்லுவார். ஆனால் இந்த அர்த்தமானது பரதாழ்வானுடைய நிலைக்கு அடியோட பொருந்தார். ஏன்னா பரதாழ்வான் இப்படி நினைக்கிறவரே கிடையாது, அப்படி நினைக்கிறார் தான் ஆஞ்சநேயர் அனுப்புவானே. பரதனை ஆஸ்வாசனம் பண்றதுக்கு தான் இவர் அனுப்புறதே, ஆஸ்வாசனம் பண்ணி இவர் காத்துவார், அதுக்கான ஒரு க்ஷணம் கூட உயிர் பறிக்க மாட்டார் அப்படிங்கறது தெரிஞ்சுதானே அனுப்புற. தம்பினா கேகையை புத்திரம் பரதம் தர்மதாரினம் நமே ஸ்நானம் பகுமதம் அப்படிங்கிற பெருமாள், பரதன் இல்லாமல் எனக்கு ஸ்நானம் கூட புத்தி போக மாட்டேங்குது, எனக்கு ஆபரணங்கள்லாம் வேண்டாம், எனக்கு அலங்காரங்கள்லாம் வேண்டாம், முதல்ல கீதை பரதனை பார்க்கணும் அப்படின்னு தான் நங்கைக்கு சொல்லிட்டு கிளம்புறோம். அதுதான் பரதாழ்வானுடைய நிலையும் அதை தெரிந்து கொண்ட பெருமாளுடைய நிலையும் இப்படி இருக்காரு. அதனால தேசிகன் என்ன அர்த்தம் சொல்றாரு அப்படின்னா, அச்சனையான அர்த்தம் சாதிச்சுட்டார். நேர போய் ஆஞ்சநேயத்தை சொன்னா, நீ போய் பரதனுடைய இந்திரத்தை பார்த்துக்கொள் அப்படின்னு. அதாவது என்னன்னு கேட்டா, 14 வருஷ காலம் பாதுகா ராஜ்யம் நடந்திருக்கு, அதுல ஈடுபட்டு இருந்த பரதனுக்கு ஐயோ இனிமே பாதுகா ராஜ்யம் கிடையாதா, இனிமே ஸ்ரீராம ராஜ்யம் தானா அப்படின்னு தோணி போயிடுவான். ஸ்ரீராம ராஜ்யத்தை காத்திலும் பாதுகா ராஜ்யங்கிறது மிக விசேஷமானது, அதே பெருமாளுடைய திருவடியை ஆசிரியத்தோடு தான் பாதுகைங்கிறது. அப்போ பெருமாளுக்கு தாசனா இருக்கிறத காட்டிலும் பெருமாளுடைய திருவடியை ஆசிரியத்தவருக்கு தாசனா இருந்தா அது ரொம்ப விசேஷம் இல்லையோ. அந்த தாசபாவத்திலே தாச தாசனாக தாசபாவத்திலே ஊறினவன் பெருமாளுடைய தாசத்துவத்தை கூட அவ்வளவா மதிக்க மாட்டானே. அதனால பரதன் அப்படி அதிலே ஊறி இருந்து பாதுகா ராஜ்யத்திலே ஊறி இருந்து
இதுமே பாதுகா ராஜ்யம் கிடையாதா, சீராம ராஜ்யம் தானா அப்படின்னு அவன் மனசுல ஒரு கஷ்டம் இருந்தால் அந்த கஷ்டம் முகத்தை வைக்கும். அந்த இங்கிதத்தை பார்த்து என்னிடம் வந்து சொல்ல வேண்டும் என்றதாக பெருமாள் சொல்றார் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குதான். இப்போ சமத்தியாக சகைகி அசக்கிய வீரகம் வந்து பாதுகாத்து சாதிக்கிறார். ராமனுடைய தியாகத்தை கூட சகிக்க முடியாதவர்கள், ஆனால் பாதுகையனுடைய பிரிவை சகித்துக் கொள்ள முடியாதவர்கள் அந்த அயோத்தியா நகரத்தில் இருக்கக்கூடிய வசமுதான் விஷயத்தை எல்லாம் அங்கே சாதிக்கிறார். அந்த மாதிரி ரீதியில அறதாழ்வானுக்கு செய்தி அனுப்பிட்ட மாதிரியாக நீ என்ன பண்ணணும் கேட்டா, பெருமாள் வருவதற்கு முன்னாடி அந்த செய்தியை சொல்வதற்காக நீ விரைந்து ஓடி வந்தே, விரைந்து ஓடி வரணும். இங்க நான் உன்னை பார்த்து நான் தரிக்க வேண்டும் என்பதாக சொல்றேன். இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள் ஸ்ரீமத் ராமாயணத்தில் வழியிலே மெல்ல வராதே வேகமாக வந்து பிராட்டியை கண்டு நீண்ட அனந்தரம் ஸ்ரீ வானர முதலிகள் பெருமாள் தாபத்தை ஆற்ற வேண்டும் என்று ஓடி வந்தா போதே, நீங்களும் அவன் அருளை செய்த வார்த்தைகளை கொண்டு என்னுடைய தாபத்தை ஆற்றுவதற்காக அதிசீக்கிரமாக ஓடி வந்து அப்படிங்கிறார். இப்படியானால் வானரர்கள் ஹனுமான் முதலவர்கள்லாம் பிராட்டியை பார்த்தப்புறம் பெருமாளை சேர்ப்பதற்காக அதிவேகமாக ஓடி வரணும். நடுவில் தோட்டம் ஒன்று இருந்து அந்த தோட்டத்தில் கொஞ்சம் காத்துட்டு இருந்தா, அதுக்கு வந்து திடீர்னு வேற ஏதோ செய்தி வந்து உடனே அதிகமாக ஓடி பிடிச்சு நான் முன்னே நீ முன்னே போட்டி போட்டு வந்து விழுந்தார்கள் என்பதாக வரும். அந்த மாதிரி ரீதியில நீங்களும் வேகமாக ஓடி வரலாம் அப்படின்னு ஓடி வரணும். நான் முடிவதற்கு முன்னே விரைந்து ஓடி வந்து பிள்ளை சாதிக்கிறார். ஏன்னா உங்களையும் பிரிந்து பெருமானையும் பிரிந்து நான் மிகவும் உயிர் முடிந்து உங்களுடைய நெல்லையே ஆகிவிடுவேன் அப்படின்னு அர்த்தம். என்னை தரிப்பிட்டு அப்படின்னு அப்புறம் முதல் ரெண்டு வரி அப்படி விரைந்தோடி வந்து இந்திரமோகனுடைய விஷயத்தை என்னிடம் சொல்ல வேண்டும். சொன்னால் உங்களுக்கு நான் என்ன பெறுவேன் அப்படின்னு கேட்டா, மையமறுவாள் நெடுங்கண் மங்கைமார் முன்பு, என்னுடைய கோழிகள் முன்பு அப்படின்னு அர்த்தம். கோழிகள்லாம் நிறைய அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காளாம். இவளே கட்டத்துல இருக்கும்போது இவள் கூட இருக்கக்கூடிய கோழிகள்லாம் அலங்காரம் பண்ணிட்டு இருந்தா வச்சுக்கோங்க, அப்ப சரியா இருக்குமா? ஒருத்தி நாயகியானவர் கட்டத்தில் இருந்தானா அவருடைய கட்டத்திலே பங்கெடுத்து கொள்வோராகத்தானே சுற்றி இருக்கிற தோழிகள்லாம் இருக்க வேண்டும். ஆனால் பெருமானை தெரிந்த தாபத்திலே நாயகிகள் இருக்கும்போது, இந்த நாயகி இருக்கும்போது இந்த தோழிமார்கள் எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு இருக்காளே. ஆனா மையமார் வாழ் நெடுங்கண் மங்கைமார் அப்படிங்கிற தன் கண்ணில் நிறைய மை மைகளெல்லாம் அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கப்புறம்னா வாழ் நெடுங்கண், வாழ்னா காந்தி பிரகாசம், நல்ல பிரகாசமாக நீண்ட கண்களோடு இருக்கிறார்கள் அப்படின்னா இருக்கு. இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டா, இல்ல நான் சொல்ற அப்படி இல்லை, நீங்கள் என்னிடம் வந்து வார்த்தையை சொன்னவுடன் என்னுடைய தோழ்மார்கள்லாம் அதை பார்த்து சந்தோஷப்படுவார்கள். நான் கட்டத்தில் இருக்கும்போது அவர்களும் கஷ்டம்தான் படுவார்கள். இப்போ நீங்கள் என்னிடம் வந்து எந்திரமானுடைய வார்த்தையை சொல்லணும், அதை கேட்டு நான் சந்தோஷப்படுவேன். அப்படி நான் சந்தோஷப்படுவதை பார்த்து அவர்களும் ரொம்ப சந்தோஷத்தோடு கூட நமக்கு அலங்காரங்களை தான் செய்து கொள்வார்கள் என்பதாக அர்த்தம். நீங்கள் திரும்பி வந்து அவன் வார்த்தைகளை சொல்ல கேட்டு எனக்கு உண்டான ஹரிசத்தை கண்டு போதுமான் தங்களை அஞ்சனாதிகளாலே அலங்கரித்துக் கொள்வார் அப்படின்னு சாட்சாப்பான் சாதிக்கிற அந்த வரியாக அவர்கள் அலங்காரம் பண்ணிப்பார்கள். மையமல்வாள் நெடுங்கண் நிறைய மை கண்ணுக்கு அழகான மைதானே, அதனால அந்த மை எல்லாம் காத்திக் கொள்வார்கள். வாழ் நெடுங்கண் அப்படின்னு சொல்ற மாதிரியாக ரொம்ப காந்தியோடு கூடிய பிரகாசத்தோடு கூடிய நீண்ட கண்களை உடையவர்களான மங்கைமார் அப்படிப்பட்ட என்னுடைய தோழிகள் அவர்களும் மங்கைகள் அப்படின்னா இளவயது பெண்கள் அர்த்தம். மங்கைமார் முன்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது அவர்கள் கை முன்னாடி என் கையில் இருந்து என்னுடைய கையில் நீங்கள் நிற்கணும், பெரிய கையிலே குறிப்பார்கள் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் அத்தனை தோழிமார்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே நீங்கள் வந்து என் கையிலே இருக்க வேண்டும் அப்படின்னா பத்மாவதம் போலே சாட்சாத்வாமி பாதிக்கிற பத்மாவதம் போலே அவன் பிரசாவகிக்கிற என் கையில் உங்களுக்கு பாதபீடமாக அங்கீகரித்து என்றபடி அப்படின்னு, இது ஒரு அழகான விஷயம், ரொம்ப அச்சியமான விஷயம். என் கை இருந்தா என் கை சாதாரண நினைக்காதுங்கோ, என் கை வந்து எப்படிப்பட்டதுன்னா எந்திருமான் இருந்தானே அவன் பாணிங்கிரீஷ பாணினா அப்படின்னு சொல்லவாடி பாணி கிரகணம் பண்ண வேண்டிய கை. இந்த கையை எந்திரமான் எடுத்தால் தன்னுடைய கையிலே இருக்க பிடித்துக் கொள்வான். இந்த என்னுடைய கையை எந்திரமான் தன்னுடைய பெருமார்களை அழகாக வைத்துக் கொள்வான். இந்த என்னுடைய கையை அந்த எந்திரமான் தன்னுடைய கண்ணிலே எடுத்து வைத்துக் கொள்வான். இந்த என்னுடைய கையை அந்த எந்திரமான் தன்னுடைய சிரத்திலே வைத்து ஆனந்த கூட்டாடுவான்.
அப்படிப்பட்ட இந்த கைவிற்கொள் அதை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். இந்திரவானுக்கு வேணா அது மார்பில இருக்கலாம், இந்திரவானுக்கு வேணா சிரத்துல இருக்கலாம், இந்திரவானுக்கு வேணா கண்ணில இருக்கலாம், உங்களுக்கு என்னுடைய கைதான் பாதபீடம் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு கௌரவம் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். அதனால என் கையிலே நீங்கள் இருந்து விடுங்கள், உங்கள் திருவடியில் என் கையிலே வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்றார். ராமாயணத்திலே பாணிங்கிரீஷ பாணினா அப்படின்னு வரும். இந்த பாணிகிரணம் பண்ணிக்கொள் அப்படிங்கிற ஜனக மகாராஜர் வந்து சீதா விவாகத்திலே பெருமாளை பார்த்து சொல்றாரா, என் சீதா மமசுதா சகஜன்ம தெரியவா பிரதீட்சத்தை நாம் பத்ரந்தே பாணிங்கிரீஷ பாணினா. இவ இருக்கிறாளே என் சீதா மமசுதா என்னுடைய குமாரியாக இருக்கக்கூடியவள், சகதர்ம தெரியவா உனக்கு சகதர்மச்சாரியாக இருக்க போகிறாள் என்றெல்லாம் சொல்லினவர் பாணியின் கிரண்ஹீத்த பாணினா அப்படிங்கிறார். இந்த கையை ஏற்றுக்கொள் அப்படின்னா என்னுடைய பெண்ணுடைய கையை நீ ஏற்றுக்கொள் அப்படிங்கிறார். இந்த பாணி கிரகணங்கிறது பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருக்கும், ஆனால் இங்கே அழகான ஒரு விஷயம் பெரியவாட்டான் பிள்ளை காலத்திற்க, இவருடைய கையை பிடிப்பதற்காக நாம் உன்னுடைய காலை பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறார். இப்படி இப்படிப்பட்ட கையில் யாகத்திலே வந்தவள், யார் யாக பூமியிலே வந்தவள், என்னாலே வளர்க்கப்பட்டவர் அப்படின்னு சீதா பிராட்டின் பெண்ணை எல்லாம் முதல்ல சொல்லி இவர் கையை பிடிப்பதற்கு நான் என்ன சொல்லணும், பாணி கிரணீசன் சொல்லணுமா, நீ என்ன பிடிச்சிட்டு போகணும் இது என்பதாக பாத்திரப்படியாக நான் சொல்றேன் அப்படிங்கிறார். இதுக்கு வரவ பாக்கியம் பண்ணி இருக்க வேணுமே என்று சொல்றார். பாணி கிரகணம் என்பது அத்தனை விசேஷமாக சாஸ்திரங்கள்லயே சொல்லியிருக்கா, மந்திரங்கள் எல்லாமே கிராமி தேசத்தம்மையாபத்தியா ஜரத பெரியசாக மந்திரங்கள்லாம் அழகா இருக்கும் அந்த இடத்துல. அந்த மாதிரியாக இந்த நாயகியினுடைய கை அப்படிங்கிறது எம்பெருமான் பாணி கிரகணம் பண்ணக்கூடிய ஒரு கை, அந்த கையை கிளியே நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படிங்கிறார். போன பாட்டிலேயாவது பொங்குள ஹாலியரோ கோணியோடு ஹாலியரோன்னு சொன்னார், இந்த பாட்டில் தன்னையே கொடுக்குற மாதிரியாக நாயகியானவர் சொல்றார். என் கையிலே நீ இருந்துகொள் அப்படின்னு, என் கை இருந்து அப்படின்னு என்னுடைய கையிலே நீ இருந்துகொள். அதுவும் இத்தனை தோய்மார்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது மையமர் வாழ்நடும் தன் மங்கைவாறு முன்பு என் கை இருந்து அப்படின்னு இருந்து கொண்டான். அப்புறம் நான் மேலும் என்ன தெரியும்னா, மெய்யவர் இன்னதிசில் நிச்சல் பாலோடு நெய்வீரோ, நான் நிறைய குறிக்கிறேன் மெய்யமர் இன்னதிசில் நிறைய நெய்யோடு சேர்ந்திருக்கக்கூடிய நல்ல பிரசாதம் அதை நான் கொடுக்கிறேன். இல்ல சக்கர பொங்கல் மாதிரியாக நெய்யோடு சேர்ந்திருக்கு, அதுதான் பாலோடு நல்ல பாலில் கலந்து சிலிகளுக்கு பாலும் சோறுமாக ஊட்டுவார்கள், அந்த மாதிரி கொடுப்பார்கள். அந்த மாதிரியாக நானும் நல்ல பாலும் நல்ல நெய்யும் கலந்து பால் அன்னம் அதில் நெய் சேர்த்து உங்களுக்கு கொடுக்கிறேன், நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு, என் கையிலே இருக்கு இதையெல்லாம் ஏற்றுக்கொள்வீர்களா என்பதாக. நெய் அமர் நெய் சேர்ந்திருக்கிற அப்படின்னு அர்த்தம், சேர்ந்திருக்கிற அப்படின்னா இந்த பிரசாதத்துக்கு ஏற்ற மாதிரி அழகாக நெய் சேர்ந்திருக்கக்கூடிய என்று அர்த்தம். இன்னடிசில் ரொம்ப மதுரமான அடிசில், அதில் லிட்டல் எப்பொழுதும் பாலோடு பாலோடு சேர்ந்திருக்கு அந்த இன்னடிசில் நெய்வீரோ அப்படின்னு. ஆனால் இந்த வரைக்கும் பின்னான் அர்த்தம் சொல்லும்போது வேற மாதிரி சாதிக்கிறார். என் கையிலே இருந்து அவன் திருநாமங்களை நான் கற்பிக்க கற்று வாழ்கோள் என்று தன் கிளியை நோக்கி சொல்கிறார். இங்க இன்னடிசில் அப்படின்னு பால் அப்படின்னு நெய் அப்படின்னு இப்படியும் சொல்றதுனா எம்பெருமானுடைய திருநாமத்தை தான் அப்படின்னு சொல்றான். அவன் திருநாமத்தை நான் சொல்ல வேண்டும், கிளிக்கு அது ரொம்ப இஷ்டமா, அதையெல்லாம் அவர்களும் அந்த கிளிகளும் கற்பிக்க கற்று அப்படின்னு அதே திருப்பி சொல்லும் இல்லையா, அதுவும் அதை அதுவே பரமபோக்கியமாக உகந்து இவள் சொல்ல 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 அதையே திருப்பி சொல்லிடு இப்படியே ஆனந்தமாக இருக்கலாம் அப்படின்னு. இன்னும் தோறும் பருகினி பின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் என்பதாக தாரக போட்டது போக்கியங்கள் எல்லாம் கண்ணன் என்றே இருக்கக்கூடிய ஆழ்வாருடைய ஒரு நிலைமைக்கு ஏற்ப நாயகியினுடைய அந்த நிலைமைக்கு ஏற்ப பிள்ளானவர் இந்த மாதிரியாக வியாக்கியானம் பண்ணார். வெறும் நெய் பால் அதெல்லாம் இங்கே சொல்லல, அடிப்பில்லாம் சொல்லல, என்ன என்ன கேட்டால் எம்பெருமானுடைய திருநாமம், அந்த திருநாமம் தான் பரம போக்கியம் ஆழ்வாருக்கும், அந்த திருநாமம் தான் இன்னடிசில், அது இந்த கிளிகளுக்கும் அப்படிதானா, ஏன்னா இவள் வளர்த்த கிளியானே இவள் வளர்த்த கிளிங்கிறது இவ்வளவு மாதிரி தானே இருந்து கொண்டிருக்கும் அப்படின்னு, அதனால இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு. அது மாத்திரமாவது நான் கற்பிக்க கற்று வாழ்கோள் சொல்றார், உண்ணும் சோறு பருகினே பின்னும் வெற்றும் எல்லாம் கண்ணன் என்று இருக்கிறவனாகையானும் எஸ் சீதசுவாமி என்கிற நியாயத்தானே இவளுடைய கிளிகளுக்கும் திருநாமங்களே சர்வ போஜ்யங்களாகையாலும்
நெய் எரிசில் பால் என்று இவர் சொன்னது திருநாமங்களையாக நிச்சிதம் என்று தெரிவித்து ஆனது செல்ல நீங்களும் அதை கற்றுக்கொண்டு வாழ்கொள் அப்படின்னா அண்ணா வாழ்க பல்லாண்டு வாழ வேண்டும் நீங்கள் அப்படின்னு மிஸ்டர் பாலுடன் நேவீரோ என்பதாக சொல்லும்போது இந்த அர்த்தத்தை சாதிக்கிறார். இன்னும் இதிய விசேஷமாக உள்ளர்த்தமாக பார்க்க வேண்டுமானால் அதையும் சாட்சாத்தான் சாதிக்கிறார். இங்கே இன்னடிசில் என்பது காருண்ய கௌசல்யாது குண பிரதிபாதகனையால் சுவாதுக்களான திருநாமங்களை பால் என்பது அந்த திருநாமங்களை மிகவும் ரசிக்கும்படியான பக்தியை நெய் என்பது அந்த பக்தி தன்யமாய் திருநாம உச்சாரணத்திற்கு போக்கியதா பாதகங்களான கானங்களை அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது இன்னடிசில் நெய் பால் என்ன இருக்கு அதுக்குன்னா சாதாரண அர்த்தம் எங்கிருவாண்டிய திருநாமங்கள் தான் சாதம் நமக்கு வந்து போக்கிவாத அது உண்ணும் தோறு அப்படின்னு சொல்ற மாதிரியாக அதையே வைத்து இவர்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னடிசில் அப்படின்னா அதே ரொம்ப இனிமையாக ரொம்ப மதுரமாக இருக்கு அப்படின்னா எங்கெருமானுடைய கல்யாண குணம் திருநாமங்களை சொல்லும்போது காருண்ய சௌசீரியாதி குண பிரதிபாதிகமாக அப்படின்னு எங்கெருமாண்டிய குணங்கள் காருண்யத்தையும் அவனுடைய சௌசீரியம் முதலான அந்த குணங்கள் பரப்பம் முதலான குணங்கள்லாம் இருக்கட்டும் அதை காட்டிலும் பரமபோக்கியமாக நமக்கு இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய காருண்யம் எம்பெருமானுடைய சௌசல்யம் எம்பெருமானுடைய வாத்சல்யம் எம்பெருமானுடைய சௌந்தரியம் முதலான குணங்கள் அந்த குணங்களை சொல்லி பாடுகிறாளா அதுதான் இன்னடிசில் அப்படின்னா இருக்கு. அப்புறம் நெய் அமர் அதுல நெய் சேர்ந்திருக்கு அப்படின்னா பக்தி சேர்ந்திருக்கு அப்படின்னு மிகவும் அதாவது பாலுங்கிறது பக்தி சேர்ந்திருக்குன்னு சொல்றாரு. பால் என்றது அந்த திருநாமங்களை மிகவும் ரசிக்கும்படியான பக்தி அப்படிங்கிறார். பால் சோறு அப்படின்னா விசேஷம் இல்லையா அப்போ அதுல பக்தியும் கலந்துருக்கு. அப்புறம் அதுல நெய் சேர்ந்திருக்கு அப்படின்னா அதுவே பாட்டா தான ரூபமாக ஆனந்தமாக இருக்கு வெறும் வார்த்தையாக இல்லாமல் தானமாகவும் இருக்கு அப்படின்னு ஆக அப்படிப்பட்ட கானமாக பாடக்கூடிய எந்திரமான அந்த திருநாமங்களை நான் பாட நீங்கள் திருப்பி பாட இதுவே பரம போக்கியமாக நாம் இருக்கலாம் அதற்காக நீங்கள் இந்த காரியத்தை எனக்கு செய்யுங்கள் போய் எம்பெருமானிடம் என்னுடைய வெங்கியமார் சாதனம் சொல்லி கிளிகால் விரைந்து ஓடி வாருங்கள் என்பதாக பிரார்த்திக்கிறார். ஓடி வந்து என் குடல் மேல் ஒளிமாமலர் ஊதீரோ கூடியவன் இனங்கள் குருநாடுடையவர்காய் ஆடியமான் எழுந்தே ஏற்படை நீரழச்சிரான் கூடிய தன் துளவமுண்ட தூமதுவாய்கள் கொண்டே பண்டுகளே எப்பொழுதும் பரஸ்பரம் தம்பதிகளாக சேர்ந்து இருக்கக்கூடிய பண்டுகளே நீங்கள் எம்பெருமானிடம் போக வேண்டும். அந்த ஒரு நாள் எம்பெருமான் அந்த குரு தேசத்தை ஆண்டவர்கள் இருக்கிறார்களே குரு வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் 5 பேர் அவர்களுக்காக எம்பெருமான் ஒரு மனோகரமான குதிரைகளோடு கூடிய பேரிலே சாரத்தியமாக சாரத்தியாக இருந்து கொண்டு சத்ரு சேனையெல்லாம் மொத்தமும் சம்ஹரித்த விரான் அவன் அப்பொழுது அவன் காற்றிக் கொண்டிருக்கிற அந்த குளிர்ந்த சுழவ மாலை உண்டே திருச்சுழாய் மாலை அந்த திருச்சுழாய் மாலையிலே எப்பொழுதுமே சுற்றி கொண்டிருக்குவான் அந்த தேனை பருகுவதற்காக வண்டுகள் அந்த அந்த மதுக்களில் உள்ள அந்த வாய்களோடு கூட இருக்கக்கூடிய அந்த வண்டுகளே நீங்கள் நேரே அப்படியே ஓடி வந்து நான் முடிவதற்கு முன்னே அதிவேகமாக ஓடி வந்து என்னுடைய குடல் மேலே நீங்கள் அந்த புஷ்பங்களை மெதுவாக வந்து ஊதுங்கள் என்பதாக பிரார்த்திக்கிறார். அதாவது எம்பெருமான் கூறிக்கொண்டிருக்கிற திருச்சூழல் அந்த திருக்குழாயிலிருந்து நீங்கள் அப்படியே எடுத்துக்கொண்டு வந்த தேன்கள் அந்த தேனை நேரே என்னுடைய குடல் மேலே வந்து புஷ்பங்களில் விழும்படியாக நீங்கள் அதை ஊத வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறார். ஓடி வந்து என் குடல் மேல் ஒளிமாமலர் ஊதீரோ கூடிய வண்டினங்கள் கூடிய வண்டினங்கள் அப்படின்னு முதல்ல பார்ப்போம். கூடிய வண்டினங்கள்னா சேர்ந்திருக்கக்கூடிய வண்டினங்கள் அப்படின்னு அர்த்தம். பரஸ்பர சம்ஸ்லேஷிக போகமான வண்டுகளை நோக்கி செல்கிறாள் அப்படின்னு சொல்ற அன்றைய எப்பவுமே ஆண் வண்டும் பெண் வண்டுமாக சேர்ந்திருக்கும் பல பாசனங்கள் வரும் எப்பவும் அது போகபரமாக இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி பரஸ்பரம் சேர்ந்து இருக்கக்கூடிய தம்பதிகளாக இருக்கக்கூடிய வண்டுகளே
குருநாடுடைய ஐவரகர் தாய் குருநாடு அப்படின்னு ஒரு வேதம், குரு வம்சத்து ராஜாக்கள் அந்த ராஜாக்களுடைய வேதம் இருக்கக்கூடிய, அங்கே இருக்கக்கூடிய ஐவர்கள் பஞ்சபாண்டவர்கள் அவர்களுக்காக ஆதியமா நெடுந்தேர் படை நீரெழுத்திரான். ஆதியமா நெடுந்தேர் அங்க வந்து மானா குதிரை, அந்த குதிரை எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கான். ஏன்னா குதிரை எல்லாம் ஓட்டுறவன் வந்து கண்ணன் இந்த பக்கம் போகணும் அந்த பக்கம் போகணும் என்பதாக அப்படி குதிரைகள் ஆச்சரியமாக சஞ்சரித்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய குதிரைகளுடைய ஒரு நெடுந்தேர். இது பெரிய தேர் ஒண்ணு மகதி செந்தனேஷ்டி கௌ அப்படின்னு வரும் பகவத்கீதையிலே அந்த பேரு, அந்த பெயரை பற்றி ஆச்சரியமான பெரிய பேராவது. அந்த பேரிலே இருக்கக்கூடிய எந்திருமான் ஆதிகமா நெடுந்தேர், நெடுந்தேர்னா அந்த பேர்லேயே இருக்கக்கூடியவன் அர்த்தம். படை நீரெழுத்த பிரவீரன், அங்கே படை சைன்யங்களை எல்லாம் புதியாக பொடி பொடியாக ஆகும்படி ஆச்சரியமாக யுத்தத்தை நடத்தி வைத்து எந்திருவான். இவன் யுத்தம் பண்ணல, ஆனால் அவர்கள் மொத்த பேரும் பிரஸ்தமாக பொடிப்படியாக ஆகும்படி பண்ணினே எந்திருமாண்டான். ஏன்னா அப்படிப்பட்ட செத்ர பிரான் அந்த பாண்டவர்களுக்கு இப்படிப்பட்ட மகோபகாரத்தை நடத்தி தந்தவன். இந்த யுத்தத்திலே பாண்டவர்கள் ஜெயித்தார்கள் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரே காரணம் கிருஷ்ணன் தான். கிருஷ்ணன் சாரதியாக இருக்கவே தான் பாண்டவர்களால் ஜெயிக்க முடிஞ்சது. அப்படியே மகாபாரத கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரியாக இல்லட்டா யோனர் பீஷ்மர் முதலானவர்கள்லாம் இருக்கக்கூடிய சைன்யத்தை எப்படி ஜெயிக்க முடியும்? கிருஷ்ணன் உபதேசத்தை கேட்டு ஜெயித்தார்கள். அப்படியாக நீர் எழுச்சேற்ற வீராணி அப்படிப்பட்ட மகோபகாரனான கண்ணல் தான் அவன் சூரிய தன் துளவம் உண்ட தூமது வாய்கள் கொண்டே, அவன் சூரிய தன் துளவம், அவன் சூரிய இருக்கக்கூடிய குளிர்ந்த திருத்துழாய் மாலை அதிலே நீங்கள் போய் உண்டே இருக்கக்கூடிய தூமது சுத்தமான தேன், அந்த தேன் வாய்கள் கொண்டு ஊதியோ என்னிடம் ஊதவன் அப்படின்னு சொன்னார். அந்த சாரத்தியம் பண்ணி கண்ணனானவன் யுத்தத்திலே எல்லாருக்கும் பாண்டவர்களுக்கு உபகாரமாக எல்லாரையும் சம்ஹாரம் பண்ண அந்த திரும்பி வந்தவுடனே அவனுக்கு சிசிரோ உபகாரம் பண்ணணும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து கண்ணன் இப்படி கழித்து கழித்து வந்திருக்கவே அவனுக்கு சிசிரோ உபகாரமாக அவனுக்கு சாற்றியருள பண்ணினார்கள். திருத்துழாயெல்லாம் காட்டினார்களாம். அந்த திருத்துழாயின் வந்துக்கள் எல்லாம் மதுவானம் பண்ணி கொண்டு இருந்தனவன் அந்த வந்துக்களை பார்த்துதான் இப்போ தூது விடுகிறார், நீங்கள் போக வேண்டும் அப்படின்னு. ராஜ்ய பிராப்தராய் சமாச்சித்திரமான பாண்டவர் பக்கமுள்ள வாத்சல்யத்தானே திரைலோக்கிய விஜய உபகரண பூதமாய் அத்தியுன்னதமாயிருந்த திருப்பேரிலே நின்று அவர்களுக்கு சாரத்தியம் பண்ணி தத் விரோதிகளை நிரசித்தரும் என்ற சமயத்திலே பரம பக்தி யுக்தரான திவ்ய ஜனங்கள் சிசிரோபசாரமாக சாற்றி அருளப் பண்ணின திவ்ய கந்தமான திருத்துழாயின் மதுவை பானம் பண்ணி அந்த பூ மது வாய்களை கொண்டு ஓடி வந்து அப்படிங்கிற நீங்க அந்த எம்பெருமானுடைய சாத்தி இருக்கக்கூடிய அந்த திருத்துழாய் மாலையில் இருக்கக்கூடிய தேனை பானம் பண்ணி அந்த தேனை கொண்டு வந்து என்மேல் ஊற வேண்டும் என்பதாக இங்கே சொல்லுகிற. இங்கே வந்து அந்த ஆடிய மா நெடுந்தேர் அப்படின்னு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய குதிரைகளையுடைய நெடுந்தேர் அப்படின்னு அர்த்தம். திரைலோக்கிய விஜய உபகரண பூதமாய் அப்படின்னு சாதிக்கிற, ஏன்னா நெடுஞ்சேர்னா தேருக்கெல்லாம் பெருமை என்ன கேட்டால் எப்போ ஜெயித்து கொடுக்கும் அப்படின்னு தானே பெருமை. அதனால அந்த பெருமை உள்ள மூணு லோகத்தையும் ஜெயிக்கக்கூடியதான்னு ஒரு பெருமையான் நெடுஞ்சேர்னா உன்னதமான தேர் உயர்ந்த தேர் அப்படின்னு இருக்கும். அப்போ அவர்களுக்கு சார திருப்பேரிலே நின்று அவர்களுக்கு சாரத்தியம் பண்ணி விரோதிகளை நிறுத்தி தருகின்ற சமயத்திலே அப்படி எந்திரவான எத்தனையும் பண்ணும்போது அவனுக்கு சிசிரோ உபசாரம் பண்ண அப்போ அவர்கள் திருத்துறாய் மாணவியை காற்ற அதிலே இருக்கக்கூடிய வண்டுகள் அப்படின்னு அர்த்தம். அப்போ அப்படிப்பட்ட வண்டுகளே நீங்கள் என்ன பண்ண ஓடி வந்து என் குழந்தேன் ஒளிமா மலர் ஊதியோ அப்படின்னு அத்தூமது வாய்களை கொண்டு ஓடி வந்து அம்மதுவையும் அதிசீக்கிரமான திவ்ய கந்தத்தையும் என் குழந்தேன் ஒளி மாமலர்களின் மேல் வருஷிக்க வேணும் அப்படிங்கிற அந்த தேன் நேரம் வந்து என்னுடைய குழல்ல இருக்கக்கூடிய புஷ்பங்கள் இருக்கும் அதுல வந்து அந்த தேனை புஷ்பம்னா தேன் இருக்கணும், ஆனா என் குழல்ல இருக்கிற தேனுக்கு போறாது அதெல்லாம். அதனால நீங்கள் கண்ணவிடாமுடைய திருத்துவாயிலிருந்து தேனை கொண்டு வந்து இங்கே என்னுடைய குழல் மேலே நீங்கள் ஊத வேண்டும் அப்படின்னு ஓடி வந்து என் குழல் மேலே ஊதியோ அப்படின்னு சொல்றேன். அது மேல இருக்கக்கூடிய புஷ்பங்கள் என் குழல் மேல் எளிமா மலர்களின் மேல் வருஷிக்க வேணும் அப்படின்னு பிரகாசத்தோடு இருக்கான், பிரகாசத்தோடு இருக்கக்கூடிய புஷ்பங்கள்
அவன் பக்கம் நின்றும் வந்த உங்களுடைய ஸ்பரிசத்திலே அத்திஜனங்களாய் சீதமான புஷ்பங்கள் புஷ்பத்துக்கு பிரகாசம் எங்கே வந்தது அப்படின்னு கேட்டானா, இந்த வண்டுகள் எல்லாம் வரப்படினால அதுவும் கிருஷ்ணனுடைய வண்டுகள் ஆனபடினால இந்த புஷ்பங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவோம், அதுக்கும் ஒரு பிரகாசம் வருவோம். அப்படிப்பட்ட அந்த மலர்மேலே நீங்கள் ஊதியோ, நீங்கள் ஊதுங்கள் அது. அவன் சூடின திருத்துவாயில் நின்றும் உங்கள் வாயில் கொண்டு வந்த மதுக்கள் எல்லாம் என் குழல் மேலே புஷ்பங்களில் விழும்படி முன்சாரம் பண்ண வேணும். வாகிவாந்தாம் தாம் ஸ்திருத்வாம் மாமதிஸ்திருக சந்திரே திருஷ்டி சமாகமாக என்னுமா போலே சொல்லுகிறான் ஸ்ரீராமன் அருள் செய்த வார்த்தை. வாசி வாதா காற்றே வா வா நன்றாக வீசு, பெரு திரட்டி திரும்பி சொல்ற காற்றே நன்றாக வீசு. எதக்காந்தாம் தான் திருஷ்டா மாமதிஸ்திருக திருக்கிலிருந்து வரக்கூடிய காற்று அது. அதனால அதை பார்த்தோன்னே பெருமான் சொல்றார், காற்றே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நன்றாக வீசு, நீ அங்கிருந்து திருச்சியிலிருந்து தானே வருகிறாள். அப்ப சீதா பிராட்டி மேல்பட்டு அப்படியே நேரம் வந்து என் மேலே சொல்ல வேண்டும் அப்படின்னு தாம் கிருஷ்ணா மாமதி இது அவருடைய திருமேனி மேலே பட்டு அவருடைய திருமேனியை தெரிவிக்கொண்டும் அந்த காற்றில் நீ அப்படியே வந்து என் திருமேனிலே வந்து விட வேணும் அப்படின்னு பெருமாள் எப்படி இருந்தாலும் அந்த விரக தாபம் இருந்தால் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரியாக இங்கே இந்த நாயகியும் பராகுச நாயகியும் சொல்லுகிற நீ வந்து எருமை வந்து தேனெல்லாம் இருந்தா போறாது, அந்த எம்பெருமாண்டி திருச்சுழாயில இருக்கிற தேனை கொண்டு வந்து என்னுடைய புஷ்பத்திலே நான் தலையில் சொல்லியிருக்கிற புஷ்பத்திலே அந்த தேனை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதாக சொல்வார். வருஷிக்கவே அவை மலர்ந்து புதுக்கணிக்கும் என்னிடம் பண்டுபோருக்கும் செண்டை ஒன் கண்ணும் தூவிடும் என்று பரஸ்பர சம்ஸ்லேஷிக போகமான வண்டுகளை நோக்கி செல்கிறான். ஓடி வந்து என் குழல் மேல் ஒளிமாமலர் ஊதியோ அப்படின்னு அப்படி நீங்கள் என்னுடைய அந்த புஷ்பங்கள் தலையில் இருக்கக்கூடிய புஷ்பங்கள் மேலே அதை வருஷித்தால் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் அதை வருஷித்த அளவிலே அப்படியே அது புதுக்கணிக்கும், அது அப்படியே புதுசாக ஆயிடும், புஷ்பங்கள் எல்லாம் நல்லா மலர்ந்து ஆயிடும். அப்போ அது மாத்திரம் இல்லாமல் என் நிறம் பண்டு போலுக்கும் கெண்டையும் கண்ணும் துயிடும் என்று பரஸ்பர சம்ஸ்லேஷிக போகமான அதாவது மத்தியம் போலே அழகாக இருக்கக்கூடிய மீன் போலே அழகாக இருக்கக்கூடிய என்னுடைய கண்ணும் அப்போதுதான் ஓரளவு தூங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்ற அந்த எம்பெருமானுடைய அந்த சம்ஸ்லேஷம் வந்து உடனே அப்போ நானும் அந்த ஆனந்தத்திலே நான் கிளைத்திருப்பேன் அப்படின்னு ஓடி வந்து என் குழந்தை அப்படின்னு சொல்லிச்ச என் அப்படிங்கிறதுக்கு இத்தனையும் தாக்கணும் வச்சுக்கணுமா அப்படின்னு, ஏன்னா நீங்கள் வரும்போது இனிமேலே ஊதினால் அப்போ கூடிய வந்தினங்கள் ஊதினால் என்னாகும் கேட்டான்னா அந்த புஷ்பங்கள் எல்லாம் மலர்ந்து அது என் நிறம் பண்டு போல இருக்கட்ட அது என்னுடைய கண்ணும் துயிலும் என்பதாக ஒரு துயிலை பெற்று சொல்லும், புஷ்பங்களும் நன்கு மலரும் அப்படின்னு இருக்கும். என் நிறமும் பழைய ரீதியிலே ஆய்வுடன் இப்போ எந்திரமான பிரிந்த நிலையிலே என்னுடைய நிறமெல்லாம் வாடி இருக்கின்றன, அப்படியே என்னுடைய நிறமெல்லாம் நிறம் குறைந்து இருக்கு, புஷ்பங்களும் நன்கு பிரகாசிக்கும், என்னுடைய திருமேனியும் நன்கு பிரகாசிக்கும், என்னுடைய கண்களும் நன்கு பிரகாசிக்கும், அது மட்டும் இல்லாமல் என் பெண் நிம்மதியாக தூங்கவும் தூங்கும் என்பதாக இத்தனை தூரம் இது தர்க்கம் சாதிக்கிறார். சூரிய கண் துணவம் உண்டா தூமது வாய்கள் கொண்டே, தூ மதுனா தூயதான மது அப்படின்னு அர்த்தம், மதுனா தேன் என்பதாக அர்த்தம், அதை கொண்டு நீங்கள் ஊருங்கள் என்பதால் சந்தேன். இப்படியாக கிளிகளையும் வண்டுகளையும் ஊதிவிடக்கூடிய பாகுரங்களை பார்ப்போம். லோக சிருஷ்டித்வ சக்தியா யுக சுபகதையா இஷ்டு சாரத்ய யோகாத் வருடரகதையா சுவாஸ்திரே பக்ஷபாதாத் காந்தா சாம்ராஜ்ய யோகாத் அவதரண தசாத்ஷ்ட பாரம்யசச்ச முதலிலே ஆயுத சுபகையா அப்படின்னு இரண்டாவது பாகம், ஆயுதத்தினாலே சுபமாக இருக்கக்கூடிய கையிலே சிறுவாரியை தரித்து கொண்டு அதனாலே சௌந்தரியவன் எல்லாம் கூட பெற்று இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தம் சொல்ற, சிறுவாரியை திருக்கையிலே தரித்து இருக்கு அதனால கை அமர் சக்கரத்து என் தனிவாய் பெருமானை கண்டு என்று சொன்ன அந்த பாவத்தை சாதிக்கிற அடுத்து ஜிஷ்ணு சாரத்திய யோகாது, ஜிஷ்ணுனா அர்ஜுனன்,
அவனுக்கு நாரத்தன் பண்ணார் அப்படின்னு, அதாவது குருநாளுடைய ஐவர்க்காய் ஆரியமா நெடுந்தேர் என்று சொல்ற மாதிரி பாரத யுத்தத்தில் அர்ஜுனனுக்காக தாரசத்தை பண்ணி இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்னு, இது எல்லாம் பல உபகாரங்களை பண்ணி அருள் எம்பெருமான் சுபூதி துவயம் அவர் தன்னுடைய விபூதி துவயத்தையும் தன்னுடைய அடியார்களுக்காக ஆக்கிவிடுகிறான் அப்படிங்கிற அர்த்தத்தை இங்கே சாதித்துக் கொண்டிருக்கார். தன்னுடைய அடியார்களுக்காக சாரத்தியம் பண்ணினவன் இல்லையா, தன்னுடைய அதிகாரிகளுக்காக ஆயுதம் தெரிப்போம் அப்படின்னு எல்லாத்தையும் வச்சுக்கலாம். தன்னுடைய அதிகாரிகளுக்காக அந்த ஆயுதத்தோடு சேவை சாதிப்போம் என்பதாக பரம உபகாரணத்தாக இருக்கக்கூடியவன். அவன் தன்னுடைய விபூதி பயத்தையும் எல்லாவற்றையும் சகல விபூதிகளையும் அதிகாரிகளுக்காக ஆக்கக்கூடியவன் என்பான் அப்படிங்கிற அவனுடைய குணத்தை இங்கே தன் அம்மாழ்வார் அருளும் செய்வார் அப்படின்னு. ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.